அஸ்லாம் வலைக்கும் அம்மா வரஹது அன்புள்ள சகோதர சகோதரிகளே நோன் இருக்கும் போது இரத்த தானம் செய்யலாமா என்கிற ஒரு சந்தேகம் நம்மத்தியிலே காணப்படுகிறது இரத்த தானம் என்பது தேவை ஏற்படும் போது இஸ்லாம் வலியுறுத்தக்கூடிய ஒரு நல்ல செயலாகும் அந்த வகையிலே நம்முடைய மக்கள் குறிப்பாக இலங்கையிலும் தமிழ்நாட்டிலும் முஸ்லீம்கள் நிறையவே இந்த செயலை செய்து கொண்டிருக்கிறார்கள் இரவு பகல் என்று பாராமல் இரத்தம் தேவைப்படக்கூடிய நேரங்களிலெல்லாம் அதற்காக தயார் நிலையில் இருக்கிற ஒரு பெரும் கூட்டம் நம்முடைய சமுதாயத்தில் இருக்கிறது ஏனையோருக்கும் இந்த இரத்தங்களை வழங்கிக் கொண்டிருக்கிறது என்பது ஒரு மகிழ்ச்சியான விஷயமாகும் ரமலானிலே நோன்போடு இருக்கும் போது இவ்வாறான ஒரு தேவை ஏற்பட்டால் நோன்பை விட்டு விட்டு இரத்தம் கொடுப்பதா அல்லது நோன்புடனேயே இரத்தம் கொடுக்கலாமா என்றால் இது தொடர்பாக உலமாக்கள் விளக்கம் சொல்லுகிற போது ஒரு நோன்பாளி இரத்தம் கொடுப்பது அல்லது இரத்த தானம் செய்வது என்பது ஹிஜாமா என்ற கப்பிங் தெரப்பியோடு தொடர்பானது என்று சொல்கிறார்கள் அதாவது ஹிஜாமா கப்பிங் தெரப்பி செய்வது நோன்பை முறிக்குமா இல்லையா என்கிற ஒரு மசாலா இருக்கிறது இந்த கப்பிங் தெரப்பி நோன்பை முறிக்கும் என்கிற கருத்தை சில இமாம்கள் முன்வைத்திருக்கிறார்கள் குறிப்பாக இமாம் அஹ்மத் இபுனு சீரீன் அத்தா ஔஸா இ இஸ்ஹாக் இபுனுல் முந்திர் இபுனு ஹுசைமா போன்ற பல அறிஞர்கள் இந்த கருத்தை முன்வைத்திருக்கிறார்கள் அதே போல இம்மா இபுனு தைமியா ரஹிமுகுல்லா அவர்களும் நோன்பு ஹிஜாமாவினால் முறையும் என்ற கருத்தையே கொண்டவர்களாக இருக்கிறார்கள் இதற்கு ஆதாரமாக அவர்கள் அஃ்தர் அல் ஹாஜிமு அல் மஹூம் என்று நபி சொல்லா அலி இஸ்லாம் அவர்கள் சொன்ன ஹதீஸை முன்வைக்கிறார்கள் அதாவது ஹிஜாமா செய்கிறவரும் ஹிஜாமா செய்யப்படுகிறவரும் இரண்டு பேருடைய நோன்பும் முறிந்துவிடும் என்று வரக்கூடிய ஹதீஸ் இந்த ஹதீஸ் திருமிதி அபுதாவுத் போன்ற ஹதீஸ் நூல்களிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது அதே நேரத்தில் பெரும்பாலான உலமாக்கள் இமாபு ஹனீஃபா மாலிக் ஷாஃபி போன்ற அதிகமான அறிஞர்கள் ஹிஜாமா நோன்பை முறிக்காது என்ற கருத்தை முன்வைத்திருக்கிறார்கள் இவர்கள் தங்களுடைய கூற்றுக்கு ஆதாரமாக புகாரி அபுதாவு திருமதி போன்ற நூல்களிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிற இபன் அப்பாஸ் அலி அல்லாஹு அன்ஹுமா அவர்கள் அறிவிக்கக்கூடிய நபி சொல்லா அலி செல்லம் வஹு அசாஹிம் நபி சொல்லா செல்லம் அவர்கள் நோன்போடு இருக்கிற நிலையில் ஹிஜாமா செய்தார்கள் என்ற ஹதீத்தை முன்வைக்கிறார்கள் இந்த இரண்டு கருத்துக்களிலும் நோன்போடு இருக்கிறவர் ஹிஜாமா செய்தால் நோன்பு முறையாது என்கிற கருத்தே ராஜஹான கருத்தாக இருப்பதாக நிறைய ஆய்வாளர்கள் குறிப்பிடுகிறார்கள் அதற்கு அவர்கள் முன்வைக்கக்கூடிய முதலாவது முக்கியமான காரணம் புகாரியில் பதிவு செய்யப்பட்ட நபிசல்லாஹூ அலி வசல்லம் அவர்கள் நோன்போடு இருக்கும் போது ஹிஜாமா செய்தார்கள் என்கிற ஹதீஸாகும் இரண்டாவதாக அவர்கள் சொல்லுகிற காரணம் திருமிதி அபுதாவுதிலே வந்திருக்கக்கூடிய ஹிஜாமா செய்கிறவரும் ஹிஜாமா செய்யப்படுகிறவரும் நோன்பை விட்டு விடுகிறார்கள் அவருடைய நோன்பு முறிந்து விடுகிறது என்று வரக்கூடிய ஹதீஸ் பலவீனமானது என்பதாகும் எனவே ஹிஜாமா நோன்பை முறைக்காது என்ற கருத்து ராஜிஹானது என்ற அடிப்படையில் ஒருவர் நோன்போடு இருக்கும் போது இரத்த தானம் செய்தால் அவருடைய நோன்பு முறியாது என்பதை நாம் புரிந்து கொள்ளலாம் அதே போன்று பரிசோதனைக்காக வேண்டி இரத்தம் எடுப்பதும் நோன்பை முறிக்காது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் எல்லாம் வல்ல அல்லாஹுவே மிக அறிந்தவனாக இருக்கிறான் அஹமது யூடியூப் வரமத்துல்லாஹி நிகழ்ச்சிகளை பயன்களை எனும் செய்யுங்கள்